எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது விதமான தோசா வெரைட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலா பன்னுன்னு சொல்லுவாள். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கிறதுனால. இதுக்கு உளுத்தம் பருப்பு தேவையில்லை, அப்படியே பண்ணலாம். பருப்பு இல்லாமே நல்லா பண்ணலாம். ஒரு கிளாஸ் இட்லி ரைஸ், ஒரு கிளாஸ் அவல், ஒரு ஸ்பூன் மெந்தியம் போட்டுருக்கேன். அவல தனியாக நினச்சிக்கலாம், கெட்டி அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்மக்கிட்ட எது இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அலம்பி ஊற போட்டுடலாம். இது ஒரு 4 hours ஊற வச்சுடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. அவல 10 நிமிஷம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போகும். இப்போ க்ளீனாக அலம்பி ஊற வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை எடுத்துடலாம். அரைக்கும் போது இந்த தண்ணியிலே அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சின்னு வரேன். நைஸாக அரைச்சுட்டுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் விட்டுடலாம். அவல் நல்லா ஊறியிருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எந்த கிளாஸால் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் தேங்காய். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வரேன். அவலும் தேங்காயும் அரைச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுடுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ராத்திரியெல்லாம் புளிக்க வச்சிடலாம். 8 hours புளிக்க வைக்கலாம், இல்லைன்னா ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். நேற்றுக்கு நைட் அரைச்சி வச்சுருந்த மாவு பாருங்கள், இப்போ நல்லா நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 tablespoon எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் ஜீரா எல்லாம் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அந்த மாவில் விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நறுக்கினா கொத்தமல்லி போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடலாம். அப்போ பேன் எடுத்துட்டுருக்கேன். சூடானதுக்கப்புறமா மாவை விடலாம். ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டு 1/2 ஆப்பை விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். மூடி போட்டு வேக வச்சுடலாம். சிம்மில் வச்சு வேகணும். பாருங்கள் இப்போ வெந்துன்ட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும், அப்புறமா திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை திருப்பி போடலாம். சிம்மில் வச்சு வேக வச்சாதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஸோ ரெண்டு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம்.